ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக்கல் மதர்ஹுட். இன்றைக்கி நம்ம பல் முளைக்கிற குழந்தையை எப்படி பார்த்துக்கணும், அந்த பேபிக்கு வந்து என்ன எப்படி ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது, மற்ற ஃபுட்டை என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன பேபிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட்லி நானும் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன். ரிஷானுக்கு வந்து திடீர்னு ஃபீவர் வர ஆரம்பிச்சுது, அப்புறம் வந்து டிசன்ட்ரி ஆக ஆரம்பிச்சுது, வாமிட்டிங் பண்ண ஆரம்பித்தான். சாப்பிட்றது என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சரியாக சாப்பிடாம இருந்தேன். இந்த மாதிரிலாம் திடீர்னு பிஹேவியர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோன்னா நான் ரொம்ப பயந்து போய் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் பல்லு முளைக்குது, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் அவன் சரியாயிடுவான், அவன் 1 வீக் இப்படி தான் பண்ணுவான், அதுக்கப்புறம் சரியாயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணலாம், நம்ம ஆஸ் அ பேரண்ட் என்னெல்லாம் பண்ணி பேபிக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டேன். அவர் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் நான் இப்போ உங்களுக்கும் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் மெயினான ஒரு டிப் வந்து சொல்லிடுறேன், அதாவது எப்படி வந்து பல்லு முளைக்கிற குழந்தைக்கு ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறது அப்படின்னு. ரிஷானுக்கு வந்து ஆல்ரெடி மேலே 4 பல்லு, கீழே 3 பல்லு இருக்குது. முதல்ல அவன் டீத்திங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த ஸ்டேஜ்லேயே வந்து அவன் கடிக்க ஆரம்பித்தான். அப்போ நான் வந்து என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, புல் அவுட் அண்ட் புட் டவுன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டெக்னிக் பேரே புல் அவுட் அண்ட் புட் டவுன் தான். அதாவது உங்கள் பேபி ஃபஸ்ட் டைம் ஃபீட் கடிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இம்மீடியட்டாக பேபியை டிட்டாச் பண்ணி நீங்கள் பேபியை வந்து கீழே தரையில் படுக்க வச்சுருது தான், தரையிலையோ பெட்லேயோ படுக்க வச்சுருது தான். ஸோ வந்து பேபிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷாக்கிங்காக இருக்கும், என்னடா நம்ம ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம், திடீர்னு அம்மா வந்து நம்மளை டிட்டாச் பண்ணி இப்படி கீழே படுக்க வச்சு ஃபீடிங் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு. பட் இதே மாதிரி நீங்கள் ஒரு 1 வீக் பேபி கடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் பண்ணிங்கன்னாலே பேபிக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே நம்ம கடிச்சோன்னா நமக்கு வந்து ஃபர்தராக மில்க் தர மாட்டாங்க அப்படின்னு வந்து பேபிக்கு தெரிஞ்சிடும். மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் வந்து ஃபீடிங் வந்து ஒரு 9th month ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு வந்து பல்லு முளைச்சிருச்சு, கடிக்க ஆரம்பிச்சிடலாம், ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேபி வந்து கடிக்கிறது வந்து 1 வீக்லேயே நிப்பாட்டிடுவான். இன்னும் 2-3 டெக்னிக் இருக்குது. என்னென்னா, இன்னொன்று என்னென்னா, பேபிஸ் வந்து கடிக்க ஆரம்பிச்சோன்னா மோஸ்ட் பேரண்ட்ஸ் வெளியே இப்படி தள்ள பார்ப்பாங்க. அப்படி தள்ளாமல் நீங்கள் கடிக்க ஆரம்பிச்சா அப்படின்னா உள்ளே இப்படி கொஞ்சம் இழுத்திங்க அப்படின்னா அவனோட மூக்கு வந்து 1 செகண்ட் பிளாக் ஆகும். பிளாக் ஆன உடனே அவனோட இன்ஸ்டிங்க்டாக என்ன பண்ணுவான்னா, வாயை வந்து திறப்பாக மூச்சு விடுறதுக்காக. இதே மாதிரி ஒரு 4-5 தடவை பண்ணிங்கன்னா அவன் வந்து தெரிஞ்சுக்குவோம், நம்ம வந்து கடிக்கிறனால தான் நமக்கு வந்து இப்படி நோஸ் வந்து பிளாக் ஆகுது அப்படிங்கிறது வந்து அவனுக்கு தெரியும். கடிக்கிறது வந்து அவன் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒன்று சொல்லியிருக்காங்க, என்னென்னா இப்போ நம்ம வந்து கத்துறோம் அப்படின்னா கடித்த உடனே நமக்கு வலியில் வந்து ஆ அப்படின்னு கத்துறோன்னா, 2 டைப் ஆஃப் பேபிஸ் இருக்குது. ஒரு டைப் ஆஃப் பேபி வந்து நம்ம கத்துறது வந்து என்ஜாய் பண்ணோம், ஃபர்தராக வேணும்னே கடிக்கும், அப்போ தான் நம்ம கத்துவோம் அப்படிங்கிறதுக்காகவே கடிக்கும். இன்னொரு டைப் ஆஃப் பேபி என்னென்னா, நம்ம கத்துற அந்த சவுண்ட் வந்து அதுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணிடும், அதுக்கு மேலே ஃபீட் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணிடும். இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணலான்னா, முடிஞ்ச வரைக்கும் வந்து அவன் கடிக்கும்போது கத்தாமல் நம்ம வந்து இருக்க ட்ரை பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னா, பேபி ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டீத்தரோ ஏதாவது ஒன்று கடிக்கிறதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபீடிங் முடித்த உடனே மறுபடியும் அவனுக்கு வந்து கடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். அடுத்தது, உங்கள் பேபி வந்து எப்போ கடிக்க ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது சில பேபிஸ் வந்து நம்ம அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்காக கடிக்கலாம், நம்ம மொபைல் பார்த்துட்ருக்கோம், டிவி பார்த்துட்ருக்கோம், வேறு எங்கேயாவது கான்சன்ட்ரேஷன் நம்மளது இருக்குது அப்படின்னா அம்மா நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சில பேபிஸ் கடிக்கும். அந்த மாதிரி பேபிஸ்க்கு வந்து நீங்கள் அட்டென்ஷன் கொடுத்தீங்கனாலே அது வந்து கொஞ்சம் கடிக்காது. ஸோ வந்து ஃபீட் பண்ணுறப்போ வந்து அமைதியான சைலண்ட்டான ரூமில் பேபி மேலே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இன்னொரு டைப் ஆஃப் பேபி வந்துட்டு கடைசியாக ஃபீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடிக்கும். இந்த டைப் ஆஃப் பேபிஸ்க்கு நீங்கள் வந்து எப்போ அவனோட ஃபீடிங் ஸ்லோ ஆகுது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அவன் கம்மியாக குடிக்க ஆரம்பிக்கிறான், சக்கிங் வந்து ஸ்லோ ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி டக்குன்னு அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீடிங்காக அந்த செஷனை வந்து நீங்கள் டெர்மினேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து அவன் பசிக்கும் போது அவனுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப போர் அடிக்க விட்டிங்கன்னா தான் சில பேபிஸ் கடிக்கும். ஸோ அது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் பேபி வந்து கடிக்காமல் அதுக்கு வந்து மெசேஜ் போயிடும், நம்ம கடித்தா வந்து நமக்கு ப்ரெஸ்ட் ஃபீடிங் கிடையாது அப்படின்னு. ஸோ ப்ரெஸ்ட் ஃபீடிங்க்காக அது கடிக்காமல் இருக்கும். நீங்களும் கண்டினியூஸாக 2 இயர்ஸ் வரைக்கும் கூட ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, டீத்திங் டைம்னா என்ன, டீத்திங் டைம் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
டீத்திங் டைமில் வந்து திடீர்னு மெயினான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் பேபி வந்து திடீர்னு வாயிலிருந்து நிறைய ஜல்லு கொட்ட ஆரம்பிக்கும். யூஸ்வலாக நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த பேபி கூட சரியாக சாப்பிடாது, மைல்டான ஃபீவர் வரும், சில பேபிஸ்க்கு வாமிட்டிங், டிசென்ட்ரி கூட ஹொரிஷானுக்கு வாமிட்டிங் டிசென்ட்ரி எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு கண்ணமும் பார்த்திங்கன்னா சிகப்பாக இருக்கும் திடீர்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு கடிக்க டீதர்லாம் முதல்ல வாங்கி கொடுத்தப்ப எங்கேயோ தூக்கி வீசியிருந்தான், இப்போ அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வாயில் வச்சு கடிக்கிறான். அந்த மாதிரி திடீர்னு எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கும். ஹாப்பியாக இருந்த பேபி கூட யாரை பார்த்தாலும் இரிட்டேட் ஆகும், சரியாக சாப்பிடாது. இது எல்லாமே வந்து டீத்திங்கான சைன்ஸ் தான். சில பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரேஷ் வரும், டயப்பர் ரேஷ் கூட டீத்திங் டைமில் வரும். அதுக்கப்புறம் வாயை திறந்து பார்த்தீங்கன்னா சில ஏரியாவில் அப்படியே ரொம்ப உள்ள காயம் மாதிரி ஐ ரெட்டிஷாக இருக்கும், அந்த ஏரியாவில் தான் பல் வருது அப்படிங்கிற மாதிரி வீங்கி ரெட்டிஷாக இருக்கும், நல்லா தூங்காது, ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டட் பிஹேவியர் காட்டும். இது எல்லாமே சயின்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி டீத்திங் ஸ்டேஜில் இருக்கிற பேபிக்கு நம்ம பேரண்ட்ஸாக என்னென்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு துணியை வந்துட்டு நல்லா கையில் சுற்றிட்டு சில்லுன்னு தண்ணியில் நனைச்சிட்டு உள்ளே வந்து அந்த கம்ஸ் வந்து மசாஜ் பண்ணி விடலாம் அந்த பேபிக்கு, அது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று உங்கள் பேபிக்கு வந்து கடிக்கிறதுக்கு ஆஃபர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து சூடாக ஐட்டம் ஆஃபர் பண்ணாமல் சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கே அடல்ட்ஸுக்கே வந்துட்டு ஏதாவது ரூட் கெனால் மாதிரி வந்துட்டு பல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து கோல்டு வாட்டர், கோல்டாக இருக்கிற ஐட்டம்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. ரீசன் என்னென்னா கோல்டு ஃபுட் வந்து அந்த பெயினை வந்து கொஞ்சம் மறந்து போக வைக்கும். அதே மாதிரி தான் பேபிஸ்க்கும், நீங்கள் ரெகுலராக கொடுக்குற ஃப்ரூட்ஸை கூட கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி சில்லுன்னு கொடுத்தீங்கன்னா அது பேபிக்கு வந்து கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அவனுடைய டீத்தர்லாம் கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கொடுக்கலாம். லிக்விட் பேஸ்டு டீத்தரை விட கொஞ்சம் சாலிடான டீத்தர் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவனுக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனெல்லாம் கூட கடிச்சிட்ருக்கோங்க பேபிஸு, ஏன்னா அதோடைய சில்னஸ் தான் அந்த பேபிஸ் பிடிக்கும், அதுக்காக தான் வந்து பேபிஸ் அதை பண்ணுது. அதே மாதிரி நீங்கள் எல்லா ஃபுட்டுமே எல்லா ஃப்ரூட்ஸுமே மேஷ் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக ஸ்வாலோ பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் சில்லுன்னு கொடுத்தீங்கன்னா வந்து பேபி வந்து நல்லா சாப்பிட்டுக்குவான். வாட்டர் வந்து சிப்பி கப்பில் கொஞ்சம் கோல்டாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த டீத்திங் பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க, மோஸ்ட்லி அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நார்மலாகவே இது ஒரு 1 வீக்கில் சரியாயிடும், அதனால் நீங்கள் ரொம்ப வரி பண்ண தேவையில்லை, பேபி வில் பி ஆல் ரைட். அப்புறம் பேபி வந்து எல்லா பொருளையும் கடிக்கும், துணியும் கடிக்கும். ரிஷான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்வெட்டரோட ஜிப்பெல்லாம் எடுத்து வாயில் வச்சு கடிச்சிட்டு இருந்தான், இந்த மாதிரிலாம் பண்ணும். அதனால் மோஸ்ட்லி எல்லா பொருளையும் நல்லா வாஷ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுங்கள், பிகாஸ் ஆஃபன் கடிக்கிறப்போ பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற விஷயம் என்னென்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான். அதனால் எல்லா அவனோட டாய்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி வைங்க, அது வந்து இன்ஃபெக்ஷன்லேருந்து அவனை பாதுகாக்கும். இது எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேபியினுடைய டீத்திங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சுமூகமாக சீக்கிரமே முடிஞ்சிடும். டோன்ட் வெரி, மறுபடியும் அவன் ஹாப்பி பேபி, ஹாப்பி செல்லாக ஆகிடுவான், நல்லா சாப்பிடும் ஆரம்பிச்சிருவான். எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.